வெல்கம் டு டிப்ஸ் பாட்காஸ்ட். இவனுக்கு ரெண்டு பேரை இன்ட்ரோ கொடுக்க சொல்லி சொல்லி நானே டயர்ட் ஆயிட்டேன். சரி ஓகே, கெஸ்டா வந்து என்னையே இன்ட்ரோ கொடுக்க சொல்லிட்டானுங்க ரெண்டு பேர் சேர்ந்து. ஸோ இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி உங்க கூட பேசிட்டு இருந்த நம்ம பன்சி அப்புறம் சத்யா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க கூட நான் வந்து கார்த்திக். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரியாலிட்டி வெர்சஸ் சினிமா, இல்ல சினிமா வெர்சஸ் ரியாலிட்டி எப்படி வேணா சொல்லலாம், ரெண்டு ஒன்று தானே. சரி ஓகே, சினிமா வெர்சஸ் ரியாலிட்டி எல்லா ஃபேஸ்லையும் பார்க்கலாம். நம்ம டைம் டிராவல்ன்றத அந்த டைம் டிராவல்ன்ற மட்டும் ஃபேஸ் பார்க்காம ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கும் சினிமாவில் காட்டுறதுக்கும் எந்த அளவுக்கு அது அப்சர்வ்டா இருக்கு, ஸோ அந்த டிஃபரன்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். டைம் டிராவல் மூவிஸ்ல ரொம்ப ஈஸியா பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னும் டைம் டிராவலுக்கு பார்த்தா இன்னும் தியரி மட்டும் தான் இருக்கே தவிர ஒரு என்ன சொல்றது, ப்ரூவ் பண்ற மெத்தடாலஜி கூட இல்ல அதுக்கு பெர்ஃபெக்ட்டா. ஒரே ஒரு ரஷ்யன் அஸ்ட்ரோனாட் 0.2 செகண்ட்ஸ் டைம் டிராவல் பண்ணிருக்கார். ஆமா எஸ், அது மட்டும்தான் இருக்கு, 0.2 செகண்ட்ஸ், அது ஸ்பேஸ்ல தான் பண்ணாரு. அதான் எர்த்ல இல்ல. ஆமா எர்த்ல இல்ல. சோ அப்ப அது டைம் டிராவல் கிடையாது, அது வந்து டைம் டைலேஷன் அது பேரு. டைம்ன்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நான் யோசிச்சு பார்த்தேன். டைம்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சன்னோட ரைஸும் டைம்ன்ற அந்த கிளாக்ன்ற விஷயம் இருக்கிறதுக்கு முன்னாடி சன்ரைஸ் ஆகிறதுக்கும் சன்செட் ஆகிறது தான் நம்ம டைம்னு சொல்லுவோம். காலைல ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே மூணு இருக்கும், நைட் ஆயிடுச்சு, மிட் நைட்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் டைம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து ஒரு இந்த யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன கிரியேச்சர், எர்த்தில் எர்த்தோட சைஸ்க்குலாம் பார்த்தா நம்ம இவ்வளோன்னு தான் இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மால் சைஸ் கிரியேச்சர் வந்து நான் வந்து இந்த சன்னோட இதையும் மூனோட இதையும் நான் கண்ட்ரோல் பண்ணி நான் டைம் டிராவல் பண்ணிடுவேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, டைம்ன்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. கொஞ்சம் அது அந்த ஃபிளாட் அர்த் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த பிசிக்ஸ் லாஸ் படிலாம் பார்த்தா இது கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கும். பட் நான் யோசிச்சது அப்படிதான் யோசிச்சேன், என்னடா இது இப்படி பேசிக்கிறானுங்களே டைம் டிராவல் பத்தி அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் ட்ராவல், இந்த டைம் மிஷின், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மெயினாக ஃபார்ம் ஆனதுன்னு பார்த்தா ஒரு ஒரு நாவலில் தான், டைம் மிஷின் அப்படின்னு ஒரு நாவலில். ஹெச்.ஜி. வெல்ஸோட டைம் மிஷின்ன்ற இதில் தான், நாவலில் தான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒரு டைம் மிஷின் சொல்லி ஒன்று கொண்டு வந்தார், இது இதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இது ஒரு மிஷினை வச்சு ட்ராவல் பண்ணலாம், அது மிக்ஸி கிரைண்டர் மாதிரி டைம் மிஷின் வந்துச்சு. எஸ், அது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அண்ட் கைண்ட் ஆஃப் சம் ஸ்டஃப் அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பார் ஃபுல்லாக அந்த நாவலில். அண்ட் டைம் ட்ராவல் அதுக்கப்புறம் தான் இந்த டைம் ட்ராவல் இன் மூவிஸ்ன்றது அவ்வளோ ப்ளூமாச்சு, பிகாஸ் அது புது கான்செப்ட். அப்போது அதை பற்றி யாருக்கும் அவ்வளோ ஐடியா இல்லை, யாருக்கும் தெரியவும் தெரியல. அதை வந்து இந்த மூவி கிரியேட்டர்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணாங்க அவங்களோட கண்டென்ட்டில். ஏன்னா அது வந்து ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துச்சு எல்லாருக்கும், நம்ம டைம் ட்ராவல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேரை நிறைய டிஸ்கஸ் பண்ண வச்சுச்சு. நான் வந்து இந்த இடத்துக்கு போவேன், நான் இதை பண்ண ஆரம்பிப்பேன், அந்த மாதிரி டிஸ்கஷன்லயே அது வந்து ஒரு ஃபேண்டசி ஆகி அது நிறைய பேர் போய் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த இதுல எந்த மாதிரி தியரி சொல்லியிருக்காங்க, இதுல எந்த மாதிரி தியரி சொல்லியிருக்காங்க, போய் போய் பார்க்க ஆரம்பிச்சு கடைசி அப்ப வந்து நம்ம டார்க்ல நிக்கிறோம். ஆமா, அவங்க சுற்ற தியரி எல்லாம் பார்த்து தலை சுத்தியே போயிடுச்சு எனக்கு, என்னடா பேசுறீங்க நீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து பண்ண முடியுமான்றதே டவுட் தான், அங்கே அவ்வளோ அவ்வளோ சொல்லியிருப்பாங்க அதில், எங்கேருந்தோ எங்கேயோ கனெக்ட் பண்ணி அவ்வளோ இன்டர் கனெக்ஷன்ஸ் நடுவில் பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. நான் அது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்லாம் பார்த்தா நான் சொல்லணும், நான் ஒத்துக்கிறேன், உனக்கு நிறைய திறமை இருக்கு நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக டைம் ட்ராவல்லாம் நீ இப்படி விளையாடக்கூடாது, வேற ஏதாவது போய் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிக்குவா போய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். அது வந்து என்ன, அவன் ஒரு டைமென்ஷன்ன்ற கான்செப்டையும் டைம் ட்ராவல்ன்ற கான்செப்டையும் ஒன்னா கொண்டு வந்திருப்பானுங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டியில வந்து நான் இங்க இருந்து 10 வருஷம் பின்னாடி போனேன் அப்படின்னா நான் வந்து என்னையே தான் போய் பார்க்கல முடியாது, ரெண்டு பேர்லாம் இருக்க மாட்டானுங்க, நான் போய் என்னையே பார்த்து என்னையே மீட் பண்ற இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த நம்ம அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்ல 24 ஒரு படம் இருக்கும், பரவாயில்ல முக்கியமான எக்ஸாம்பிள் தான், பரவாயில்ல. அவன் வந்து அவன் பிறக்கும் போது அந்த இயருக்கு டைம் டிராவல் பண்ணி போகும்போது அந்த குழந்தையா இருப்பான், அவன் கையில தான் அந்த வாட்ச் இருக்கும். சோ அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனால போக முடியாது,
அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அது ஆக்சுவலா அதான் ரியாலிட்டி. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளே போய் நம்ம மீட் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர்லாம் சேஞ்ச் பண்ணிட முடியாது. அதே மாதிரி லூப்பர்னு சொல்லி இன்னொரு படம் இருக்கு, அதுல நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்க டைம் டிராவல் பண்ணி நீங்க வந்து பாஸ்ட்டுக்கு வந்தா கூட உங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அவ்வளவு கிளியரா ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு புதுசா இருந்துச்சு. நம்ம அந்த நீங்க பாத்துருக்கீங்களா லூப்பர் படம், ஃபியூச்சர்ல இருந்து அவர் பாஸ்ட்டுக்கு வந்துருவாரு. வேகமா அந்த லூப்ல ஓடுனா அவன் வந்து வேற பேரலல் டைமென்ஷனுக்கு போவான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒன், வேர்ல்டு டூ, வேர்ல்டு த்ரீ, நிறைய வேர்ல்டு, அதெல்லாம் ஓகே. பட் அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான் ஃப்ளாஷில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த மெமரிஸ் வந்து கிளியராக இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ளாஷோட பவர்ஸ் அவனுக்கு போயிடும். ஓ தெரியல, நான் ஃபுல்லாக பார்க்கல. நான் அது ஒரு சிஸ்டம் பெஸ்ட்டாக அந்த டைம் ட்ராவல் பிக்சர் அவனுக்கு பிடிச்ச டைம் ட்ராவல் எப்படி டப்புன்னு கேட்டேன்னு சொல்லலாம். நான் தான் நான் லூப்பர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன், அதுக்கப்புறம் 24 பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன். அதாவது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைகளோட இருக்கும் அந்த படம்லாம். பட் அப்சண்டா ரொம்ப பெரிய தப்பான பிசிக்ஸை சொல்லாம ஓரளவுக்காவது ரிலேட்டபிளா சொல்லியிருக்காங்கன்றதுல நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, யூடியூப்ல விசாஸ் 3 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, யாராவது போய் பார்த்துருப்பீங்களா? பண்ணிருப்பான். போடும் அதுல உங்களால் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வேவ் கிரியேட் பண்ணி சர்வை பண்ண முடியுமான்னு ஒரு டம்மியை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த சேனல் அதான் அப்புறமா போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த சேனல். அதில் ரியல் டைம்லேயே செக் பண்ணி பார்க்குறோம். ஆமாம் ஆமாம், அந்த 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 சீனை காட்டுவோம், அந்த சீனோட அந்த சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஒரு டம்மியை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டம்மியில் அந்த ப்ரெஷர் சென்சார்ஸ்லாம் வச்சு எவ்வளோ எஃபெக்ட் வருது, எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லாயிருக்கும் அந்த சேனல், அது ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். அண்ட் அதான் நாங்கள் சொல்ல வந்த கான்செப்ட் என்னென்னா, ஸோ இந்த டைம் ட்ராவல்ன்றது வந்து நம்மளுக்கு புதுசு புதுசுன்னு, ஆக்சுவலி இப்போ வரைக்குமே டைம் ட்ராவல்ன்றது புதுசு தான். பிகாஸ் இன்னும் நம்மளால் கன்ஃபார்மாக டைம் ட்ராவல் பண்ண முடியுன்றது ப்ரூவ் ஆகலை. அண்ட் இதுக்கப்புறம் பண்ண முடியுமான்றதும் டவுட்டு தான். ஏன்னா அதில் அது அது உள்ளே இருக்கிற காம்பனன்ஸ், கோர் ஃபிசிக்ஸ் வந்து இன்னும் 100% யாருக்குமே தெரியல. அதான் தியரட்டிக்கலாக தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸில் இல்லை. ஆமாம், அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லி பிசிசிஸ்ட் எல்லாமே சொல்லிட்டானுங்க. நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போறதுக்கு வந்து ஒரு 0.1% வேணா ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த வார்ம் ஹோல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வச்சு பாஸ்ட்டுக்கு போக முடியாது. பிகாஸ் டைம் இஸ் யூனிவர்ஸ், ஒரு சைடா போகும். அது ஒரு மட்டும்தான் டைம். சோ ஃபியூச்சர் மட்டும்தான் போக முடியும். அதான் பாஸ்ட்டுக்கு முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் வந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரி தான் காட்டி இருப்பானுங்க. ஃபிலிம்ஸ்ல எங்க வேணா போவாங்க அவங்க. அதான் ரியாலிட்டி ஃபிக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுதான் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்டே அதை பத்தி தான். அதான் ரியாலிட்டி ஃபிக்ஷன் பத்தி தான். இப்போ டைம் டிராவல் விட்டு வேற என்னெல்லாம் உங்களுக்கு அப்சண்டா இருக்கு ரியாலிட்டிக்கும் ஃபிக்ஷனுக்கும், படத்துல காட்டுறதுக்கும் ரியாலிட்டிக்கும் என்னெல்லாம் கொஞ்சம் என்னடா இதெல்லாம் நடக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க எல்லாத்துலயும் ஒரு 5-10% ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. எக்ஸாஜரேட் இல்ல, ஓவர் எக்ஸாஜரேட். ஆமா, ரொம்ப ஒரு நார்மலான மீடியம் சிச்சுவேஷன் ஆனாலும் அதுல ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் மட்டும் தான் அந்த ஓவர் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அதே மாதிரி
எப்ப அந்த புரோட்டாகனிஸ்ட் ஒரு மேலா இருக்கானோ அப்பதான் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஃபீமேல் புரோட்டாகனிஸ்டுக்கு இந்த அளவுக்கு பில்ட் அப் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி அந்த ஃபீமேல் புரோட்டாகனிஸ்ட் அவ்வளவு கொடுத்தா கூட நம்ம மக்கள் அதை ஏத்துக்குவாங்களான்றதும் ஒரு இது இருக்கு. ஏன்னா நிறைய படம் அந்த மாதிரி வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு. அதனால சொல்றேன், நான் இங்கிலீஷ்ல தெரியல எனக்கு, பட் தமிழ்ல நிறைய படம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இங்கிலீஷ் மூவிஸ் பயங்கரமா இருக்கும் சொல்ல முடியாது. ஸ்டெராய்டில் இருக்கிற மாதிரி இருப்பான். ஸோ பாதி பேர் அவன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சிட்டு ரொம்ப பெரிய ரைட்லாம் நடந்துச்சு. டெத் த்ரெட்ஸ்லாம் போச்சு. அந்த வீடியோ கேம் டெவலப்பர் வந்து டைரக்டா டெத் த்ரெட்ஸ்லாம் வச்சாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதே நான் பொறுத்தவரையிலே பெரிய விஷயம். அதான் அவங்க வந்து வெறும் ஒரு கேரக்டர் மாடலுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அங்கேயும் அங்கே கேம் ரிலீஸ் ஆனாலே அது ஆயிடுச்சுனால அந்த கேம் நிறைய பிரச்சனை பேச பண்ணிடுச்சு. ரொம்ப பயங்கரமா கிரிட்டிக்கலா அடி வாங்கிச்சு அந்த கேம். ஸ்டோரி பீட் சரியில்லை, பேசிங் சரியில்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. பட் கேரக்டர் வந்து கேம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே கேரக்டர் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன நினைச்சேன், சரி தமிழ் சினிமால தான் இவங்க எல்லாம் தலைவா விஜய்னு சொல்லி ரஜினி விஜய்க்கு எல்லாம் கண்ணியா இருக்கானுங்க நினைச்சேன். பரவாயில்ல, எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கானுங்க போல. எல்லாருமே அது இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. என்ன இங்க அங்க வந்து ஒரு ஒரு டாட்ச் வந்து அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஹீரோஸ்க்கு எங்க இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபேன் பேஸ்னால தான் எனக்கு தோணுது. அதான் எந்த மாதிரி டைம் பீரியட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஸ்டார்டிங் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆனப்போ தமிழ்ல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல அதான் அது தமிழ்ல பார்க்க மாட்டேன். பட் ஆனா நான் பாத்திருக்கேன், ஒரு சில மூவிஸ்லாம் பாத்திருக்கேன். பட் எல்லா மூவிஸும் பாத்திருக்கானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இவ்வளவு நீங்க கேக்குற மாதிரி இவ்வளவு அந்த இவ்வளவு மாஸ் இவ்வளவு ஒவ்வொரு பேர் அதாவது ஹீரோல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து சிங்கர்ல இருந்து எல்லாருக்குமே என்ன சொல்றது இந்த தனி ஃபேன் பேஸ்னாலதான் இவ்வளோ இதுவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து தன்னோட படங்கள் மூலமா மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னோட அரசியலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்றத பத்தி ஒரு புக் அது. ஓகே ஓகே. ஸோ ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் முடிஞ்சா போய் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த புக் படிச்சு பாருங்க, ஆன்லைன்ல கூட இருக்கும். அதான் சொல்றேன், அது எம்ஜிஆர் டைம்ல இருந்து இப்ப கூட. ஏன்னா நீ நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்காக நான் இன்னும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா அவங்களெல்லாம். அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு அப்புறமா யாருன்னு கேட்டா நான் ரஜினி சொல்லுவேன். ஏன்னா ரஜினியோட
நம்ம அபிஷேக் ராஜா எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, மூவி ரிவ்யூவர் அவரு. அப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்போ என்னாச்சு, ரஜினி ஃபேன் ஒருத்தர் வந்து நான் போய் ரஜினியை மீட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதை கேட்டு அவர் அழுவ ஆரம்பிச்சாரு, ஐயோ தலைவரை மீட் பண்ணிட்டீங்களா நீங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஃபேன் பேஸ் ஆ அவருக்கு ரஜினிக்கு. இந்த டைம் ஆனா அவனுங்க சினிமாக்குள்ள இருந்தா பரவாயில்லையே, வெளியே அவன் சுத்தி இருக்கானுங்களே அவனுங்க. எல்லாருமே சினிமா ஃபீல்டுக்குள்ளேயே ஒரு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. அனிருத், யுவன் சங்கர் ராஜா, வேற யாரு, பிரேம்ஜி ஃபேமிலி மொத்தமும், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி எல்லாருமே. அதே மாதிரி ரஜினி பிடிக்கணும்னு யாரும் சொல்ல முடியல, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. ரஜினி பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த செலிபிரிட்டிஸ் வந்து பெருசா சொன்னது இல்ல. வேற என்னலாம் ஃபிக்ஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷன், ஓகே இத பத்தி பேசுவோம். வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷன் எந்த மூவி எடுத்தாலும் லைக் உலகம் அழிச்சிருவேன். லைக் இட் மே பி டிசி, மார்வல், சும்மா வரவே போறதா நான் உலகம் அழிச்சிருவேன். ஆமா போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் மூவிஸில் இந்த நான் உலகத்தை அழிச்சிருவேன், ஹீரோவே அழிக்க முடியல, எங்கேருந்து உலகத்தை அழிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் இன்னும் நம்ம இன்னும் அவ்வளோ வளரல, உலகத்தை அழிக்கிற அளவு நம்ம இன்னும் வளரல. எப்படி சூப்பர் ஹீரோ வந்தா நியூயார்க்கு மட்டும் வருவாங்களோ அதே மாதிரி தமிழ் சினிமா தங்கல மட்டும் தான் இருக்கும். மட்டும் தான் ஏழு இன்னிவேஷன் நியூயார்க்ல மட்டும் தான், உலகமே அழியும் ஆனா நியூயார்க் மட்டும் தான் அழியும். வேற இந்த 2012 ஒரு படம் வந்தது, வேர்ல்டு எண்ட் ஆக போகுது, அதுல ஒரே ஒரு சீன் காட்டியிருந்தானுங்க தமிழ் இந்தியா பத்தி, ஒரே ஒரு சீன் சுனாமி வந்து எல்லாம் செத்து போயிடறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா படம் ஃபுல்லா நியூயார்க்ல தான் இருக்குது. ஆமா, சோ அது ஒண்ணு. அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணா அந்த உலகத்தை அழிக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது சூப்பர் ஹீரோஸ். என்னோட ஒப்பீனியன்ல இந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த அந்த ஒரு ஜானர் வந்து நம்ம ஊரை விட அமெரிக்கால நல்லாவே பண்றாங்க. நம்ம ஊர்ல ஒண்ணுமே பண்ணல, நான் கடைசியா அந்த ஹீரோ பாத்துட்டு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி வெறுத்து போய் வந்தேன். முன்னாடி இந்த தமிழ் சினிமா கிளைமேக்ஸ்ல ஃபைட் வைப்பானுங்க ஒரு 2005 அப்போ. இப்ப என்னடா தமிழ் சினிமா கடைசியானா ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சானுங்க, ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு டைலாக் எடுத்து வச்சு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நான் நிறைய படம் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், வேண்டாம் அந்த படம் எல்லாம் இப்போதைக்கு. இந்த ஹீரோ அப்புறம் சூப்பர் ஹீரோ மாதிரியே எடுத்த ஒரு படம் வந்து படம் பேர் என்ன, ஜீவா முகமூடி. முகமூடி அந்த படம் பப்ளிசிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து பேட்மேன் மாதிரி நான் எடுக்கிறேன், நான் பேட்மேன் மாதிரி ஒரு பிரான்சைசி ஆக்குவேன், முகமூடி 1-2 எல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் சொல்லி அவர் பிரஸ் மீட்ல பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமா, சூப்பர்மேன் அப்போ வந்து எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, பேட்மேன் நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஸோ சின்ன பையனா நான் வந்து ஒரு மார்வல் ஃபேன், இப்போ வந்து நான் ஒரு டிசி ஃபேன். ஆனா இன்னும் நான் மார்வல் ஃபேன்சிஸ் பக்கம் 80 அப்படியே பார்த்துனே இருப்பேன், ஏதாவது நல்ல பண்ண வருதா வருது வருது. நான் ஏது மெயினா கேட்டேன்னா, நான் மார்வல் ஃபேன், சத்யா டிசி ஃபேன், அதுக்கு தான். இன்னொன்னு, இந்த ஃபிக்ஷன் வர்சஸ் ரியாலிட்டியில இந்த மார்வல் அண்ட் டிசி ரெண்டுமே தான், அதுல அவங்க காட்டுற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டப்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ சிம்பிளா இருந்தீங்கன்னா, இந்த அயன்மேன் சூட், அவனோட அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர், ஸ்கைஸ்கிரேப்பர் ஓகே பில் பண்ணலாம், பட் அந்த அயன்மேன் சூட்ஸ், அப்புறம் அந்த ஹல்கோட பவர்ஸ்,
ஸ்டில் அவங்க வந்து ஒரு எத்திக்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணிருப்பானுங்க. சோ இதை வந்து இப்படி காட்டணும் அப்படின்னா நம்ம ஊர்ல அதெல்லாம் ஒரு கர்மமும் பண்றது இல்ல. ஒரு நான் டயர் கல்ல கொடுத்து டிரெஸ் தச்சு எடுத்துட்டு வந்துடுறானுங்க நம்ம ஊர்ல, அதை பண்றதும் காட்டுறானுங்க டயர் கல்ல வச்சு டிரெஸ் தைக்கிறது, அதை பாரு நான் டிரெஸ் தைக்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன காரணம்னா கிளியரான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இல்ல, ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு டிஸ்கஸ் பண்றது இல்ல யாருக்கிட்டையும். அவனுங்கெல்லாம் ஒரு டீம் வச்சிருப்பானுங்க ஆல்ரெடி, அதெல்லாம் காமிக்ஸ்னா கூட அதை வந்து பில்ட் பண்ணும் போது ஒரு படமா பில்ட் பண்ணும் போது ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி கரெக்டா அந்த ஸ்டோரியோட சேர்த்து அதை எடுத்துட்டு போவானுங்க. எனக்கு மார்வல் தெரிஞ்சல டிசியை வந்து டோட்டலா பில்ட் பண்ணது வந்து கிறிஸ்டோபர் நோலன் தான், மேன் ஆஃப் ஸ்டீல் எல்லாமே கிறிஸ்டோபர் நோலன் தான். திங்கிங் இருக்கும் ஒரு ஒரு அவருக்கு ஒரு டைரக்டர் விஷன் இருக்கும், இந்த மாதிரிதான் ஒரு பிலிம் ஆகும் இருக்கும், பேசிங் இப்படிதான் இருக்கணும் இருக்கும், பிளாட்ஸ் இப்படிதான் பில்ட் பண்ணணும் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அடியில வராது. அண்ட் டிசிக்கும் மார்வலுக்கும் ஒரு பெரிய பேஸ் என்னன்னா அவங்களால வந்து ஒரு காமிக் ஆஸ்பெக்ட வந்து அவங்களால அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அது காமிக்கோட பேஸ் எடுத்து மூவியாக அவங்களால மாத்த முடியும். தமிழ் அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பேஸுங்கிறதும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒருத்தர் காப்பி அடிக்கணும், இல்லைன்னா அவனா ஏதாவது பில்ட் பண்ணான்னா அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ரைட்டரை வச்சுதான் அவங்களால பில்ட் பண்ண முடியும். சரி, நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ சக்திமான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சக்திமான பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் ஆரிஜின் ஸ்டோரி, சக்திமானோட ஆரிஜின் ஸ்டோரி இதெல்லாம் வந்து நார்மலான இருக்கிறது எல்லாமே நல்லாதான் இருக்கும். பேசிக்கா வந்து ரொம்ப பயங்கர இன்டெலெக்சுவல் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் எடுத்து வெளியூரத்துல இருந்து நம்ம சம்பாதி கடிச்சு மாதிரி நல்லா இருக்கும். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே லைக் ஒரே பிலிம் ரொம்ப கரெக்டா இந்த கான்செப்ட வந்து சொல்ல ஒரு இது என்னன்னா சொல்லிச்சு. தி பாய்ஸ் சீரிஸ் பாத்திருக்கேன், சூப்பர் ஹீரோஸ் இருந்தா எப்படி இருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு டிசியோட காமிக்கோட ஒரு அடாப்டேஷன் சொல்ல முடியாது, ரீஇமேஜினிங் மாதிரி. டிசியோட காமிக் எப்படி இருக்கும்னா சூப்பர் மேன் உண்மையா ஒரிஜினலா சூப்பர் மேன் இருந்தானா ரியல் வேர்ல்ட்ல சூப்பர் மேன் இருந்தானா என்ன எப்படி இருக்கும். அவன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, பிகாஸ் சூப்பர் மேன் வந்து கிரிப்டான்ல இருந்து வந்தான், அவன் ஏலியன். சோ அவன் நிறைய பேர் கவர்ல இருக்கவங்க ஏலியன் பிடிக்காது. ரெண்டாவது அவனுக்கு ரொம்ப சூப்பர் பவர் இருக்கு, நிறைய பேர் பயந்துவாங்க. மூணாவது நேச்சுரல் கரப்ஷன் ஒன்று இருக்கு, அவ்வளவு சூப்பர் பவர் இருக்கிறவனுக்கு ஒரு காசோ இல்ல ஏதாவது ஃபேமஸான பீப்புளோ இருந்தாங்கன்னா நீ அவங்க சைடு தான் இருப்பேன், நீ பீப்புள் சைடு இருக்க மாட்டேன். சோ இந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது அது டிசி காமிக். அதை அடாப்ட் பண்ணி பாய்ஸ் ஒன்று எடுத்தாங்க. அதுல என்னன்னா ஒரு ஸ்குவாடா சூப்பர் ஹீரோஸ், அவங்கதான் ஸ்பெஷல் பவர் இருக்கு. அவங்க எப்படி வெளியில எப்படி இம்பாஸ்டர் அவங்களுக்கு தெரியுது, உள்ள எப்படி இருக்காங்க, ஒரிஜினலா அவங்கதான் ஈவிலா இருப்பாங்க. சோ இந்த கான்செப்ட் பாய்ஸ் சொல்லுவோம், அது ரொம்ப சம்ம பயங்கரமா இருக்கும். அது ஏன்னா அது உண்மையா சூப்பர் ஹீரோஸ் ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுவோம். மேபி அதை அடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும் அதோட பேஸ் வந்து பிலீவபிளா இருக்கும். ஏன்னா உண்மையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய அப்பேரண்ட் சான்சஸ் இருக்கு. அயன்மேன் பத்தி பேசுவோம், அயன்மேன் இஸ் லைக் பில்லியனர், அவங்க வந்து வேர்ல்ட காப்பாத்துறோங்கிறதுக்கு ஒரு ஒரு இதுவும் கிடையாது. ஆமா, you can build a space station and you can be happy literally. ஆமா, and அதான் இப்போ நம்ம வந்து இந்த சூப்பர் ஹீரோஸை பத்தி பேசணும்னு எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல்ல மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. அது என்னன்னா ஹாக்ஸ்மித், யாரா பாத்துருக்கீங்களா? இல்லை, இப்போ நான் தான் அல்டிமேட்டாக வெட்டியாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த யூடியூப் சேனலில் அந்த ஆக்சுவலி இது வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ், ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இன்ஜினியர்ஸ். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அவங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்ன்னு இல்லை, இந்த மாதிரி கேம்ஸில் வர சில பயங்கரமான ஐடியாஸ் அதெல்லாம் எடுத்து ரியல் லைஃப்பில் ரெடி பண்ணுவாங்க. லைக் இது வரைக்கும் அவங்க ரெடி பண்ண ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேனோட சூட், ஆர்க் ரியாக்டர், அதெல்லாம் வந்து ஐ மீன் சின்ன லெவலில் ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லாமே. ஸோ அது அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி அவங்க எப்படி பண்ணணும் அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதான் உங்கள் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு டீம் இருந்து நல்ல நாலேஜ், எல்லா எல்லா ஃபீல்டும் நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களும் ரெடி பண்ணலாம் அதெல்லாம். ஸோ அது நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஒரு சோர்ஸ் அது. இதே தான் நானும் சொல்றேன். இப்போ வந்து அவங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு அந்த மூவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ இது வந்து பாசிபிளா இல்லையா? இப்போ ஸ்பைடர் மேன்னா சும்மா ஜஸ்ட் லைக் த ஸ்பைடர்மேன் வந்துட்டான்லாம் சொல்ல, அது ஒரு ரேடியோ ஆக்டர் ஸ்பைடர் இருந்தது, ஸோ அது வந்து கிடைச்சது, அது ஒரு ரேர் ஸ்பைடர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலஞ்சு ஐட்டம்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் ரிசர்ச்சும் ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாம் இருந்தா தமிழ்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் படம் எடுக்க யாராவது ட்ரை பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்கிற டேரக்டர்லாம் இந்த பாட்காஸ்ட் கேட்கிற டேரக்டர்லாம்
நினைக்கிறேன் இல்ல நான் எதுவும் கிளியரான ஒபினியன் வரல, அது கொஞ்சம் மிரர் வேர்ல்ட் மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. அதுதான் நம்ம எந்த கன்ஸ்பிரசன் வர முடியாது இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு, படத்தை பார்த்தா தான் தெரியும் வேற என்ன இருக்கு உள்ளன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா படத்தையே ரெண்டு மூணு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா அதான் கிறிஸ்டோபர் நோலன் எழுதியிருக்காருன்னா இப்போ ஒவ்வொரு அதுல இருக்க ஒவ்வொரு சீனையுமே மிரர் வேர்ல்டுக்கு மாதிரி யோசி யோசி எழுதியிருக்காரு பாருங்க. நான் ட்ரெய்லர்ல நிறைய அந்த கன் ஷாட்டுக்கு எல்லாம் கண்ணு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நானுங்களே இருக்காரு போல. கிறிஸ்டோபர் நோலன் அது விட மாட்டேன் பார்ப்பானுங்க. ஆமா பப்ஜி வந்து ஸ்டீம்ல நான் காசு கொடுத்து வாங்கணும் சோ பண்ண மாட்டாங்க. ஆமா சோ இப்போ பேக் டு தி ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. சூப்பர் ஹீரோஸோட கான்செப்ட் இருக்கதே க்ளீனான சூப்பர் ஹீரோ எதிரான டிசி மார்வல் சூப்பர் ஹீரோ ஹாலிவுட் எதிரான க்ளீனான சூப்பர் ஹீரோ க்ளீனா நீ எதிரா மென்ஷன் பிலீவபிலிட்டி அதனால இருக்கு. இந்த மூவி பார்த்தா ஓகே, இந்த மூவி ரியலா நடந்தா ஓகே சூப்பரா இருக்கும். இல்ல இந்த மூவி வந்து கிருஷ்ணா இருந்தாலும் இந்த மூவி வந்து நம்பர் மாதிரி இருக்கு. ஓகே சோ கார்த்திகே தான் நம்பர் மாதிரி இருக்கு. இந்த சீசன் ஃபிக்ஷன் என்ன சோ போ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணனும்னா எனக்கு வந்து அதான் நீ கொடுத்த அந்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்ல இது நடந்தா எனக்கு ஓகே கொஞ்சம் பிலீவபிளா இருந்தது அப்படின்னா நான் சொல்றது வந்து அந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ். பிகாஸ் நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போ நீ டிசி ஃபேனாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 1, 2, and 3 கண்டிப்பாக பார்த்துருப்போம். அது அதுக்கப்புறம் பேச வேண்டாம் அதை வேண்டாம் வேண்டாம். ஆமாம் ஸ்பைடர்மேன் 1, 2, and 3 எஸ் நடந்தா எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் டாப் ஸ்பைடர்மேன் தான். அண்ட் யாரு ஸ்பைடர்மேன் பிடிக்கா கார்த்தி உன்னோட ஆன்சர்? நான் ஸ்பைடர்மேன் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கு அப்புறமா இப்போ லேட்டஸ்டா பார்த்த படம் ஏதாவது பிலீவபிலிட்டியா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா பிளாக் பேன்தர் மாதிரி ஒரு படம் நடந்தா நல்லா இருக்கும் நான் யோசிச்சேன். ஓகே அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் யாருக்குமே தெரியாம இருக்குது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேற Black Panther பார்த்தது இல்லையா? ஓ நீங்க DC ஃபேன். ஓகே இல்ல நான் மார்வல்ல போறது காரணமே அது ரொம்ப ஒரு மூவி அடுத்த மூவி அடுத்த மூவி போயிட்டே இருக்கும். அது ஏதோ 30 மூவிஸ் போகும் அதான் நான் பார்த்தேன். நம்ம இதுனா எனக்கு ஒரு மூவி நடுவுல எனக்கு போர் அடிச்சுனா அடுத்த மூவி எனக்கு போக பிடிக்காது. அப்ப எப்பறா நீ ஸ்டார் வார்ஸ் பார்த்தா? அதே நான் கேக்கலாம் வந்தேன். எப்ப நீ ஸ்டார் வார்ஸ் பார்த்தே?
அப்ப எப்படி ஸ்டார் வார்ஸ் ஃபுல்லா பார்த்த? ஸ்டார் வார்ஸ் மொத்தமா எனக்கு வந்து 9 மூவிஸ் பிளஸ் 2 சோ வந்து எனக்கு மொத்தமா 11 மூவிஸ் தான் இருந்தது. சரி, அதோட ஸ்டார் வார்ஸ் நான் பார்த்தது எப்படின்னா நான் வந்து பிஞ்ச் பண்ணி தான் பாக்கல. எனக்கு எனக்கு யார் அப்படிலாம் சொன்னா உங்ககிட்ட? இல்லையே, அதை இல்ல இல்ல, இப்போ நீ வந்து இல்ல அப்பெல்லாம் இல்ல. இப்போ என்ன சொல்றது, இப்போ நீ இப்போ உட்காந்து ஃபுல் மார்வல் எம்சியு நீ கவர் பண்ணோன்னா தான் நீ சொல்ற மாதிரி பண்ணும். பட் அது ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக நீ பாத்துட்டே வந்தானா ஒன்னும் நீ சொல்ற மாதிரி அவ்வளவு ஹெக்டிக்கா இருக்காது. நிறைய படம் இருக்கு அது ஓகே, பட் எல்லாத்துக்குமே டைம் இன்டர்வல் ஒன்னு இருக்குல்ல எல்லா மூவிஸ்க்கும் நடுவுல. நானும் என்ன எனக்கு அடிமையாசிரியர் சரி ஓகே. அடுத்து இப்போ வந்து அதான் வேர் டிஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் வேர் டிஸ்ட்ரக்ஷன் பிக்சர்ல சஸ்பென்ஸ் பிக்சர் ஓகே நம்ம பார்த்தோம். ரியாலிட்டி வேர் டிஸ்ட்ரக்ஷன், ரியாலிட்டி தான் வேர் டிஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் நடந்தா இதெல்லாம் நடக்கும். கொரோனா வைரஸ் படுக்கு ஓகேவா, ரொம்ப ஹேஷ்டாக் தியேட்டர் கான்செப்ட் இருக்கு. வேர் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது என்ன, கிளைமேட் சேஞ்ச் ஒரு பீக்ல இருக்கோ, கொரோனா வைரஸ் இருக்கு. சோ ரியல் டைம் வேர்ல்ட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து மூவிஸ்ல காட்டுற மாதிரி ஒரு பெரிய லேசர் பீம் நல்லா ஸ்கை ஹை போயிட்டு இல்லதான் ஏதாவது ஒரு பெரிய ஏலியன் மான்ஸ்ட்ராசிட்டி நம்மள வந்து பிளாஸ்ட் பண்ணி கொண்டுருமா, இல்ல வந்து அழியதே தெரியாம மொத்தமா முடிஞ்சுமா? ஏன்னா முக்காசி பேர் கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு நடக்கிறதே பேக்ரவுண்ட் தெரியல, ஆனா டிராஸ்டிக்கா இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் முடியும். பிகாஸ் நீ ஃபர்ஸ்ட் சொன்னது நடக்கிறதுக்கு சான்ஸ் probability 0, okay, 0.1, 0.2 கூட சொல்ல முடியாது, 0. okay,
ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, அவ்வளோதான், பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் இங்கே நடக்குமான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதான் நான் இப்போது கேட்க வந்தது என்னென்னா, இப்போது தான் நம்ம எல்லாத்த பற்றியும் பேசணும், கடைசியில் ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், ஓகே இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த படத்தில் மைனர் டீட்டெயில்ஸ்க்கெலாம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன சொல்கிறது ஃப்ளா அப்படின்றது அவ்வளோ இல்லை இந்த படத்தில், அந்த மாதிரி மூவிஸ். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவில் ஏன் இந்த மாதிரி படம்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ ஏன் இவ்வளோ ஃப்ளாடான ஒரு ஃபிலிம்ஸ்லாம் வருது கமர்ஷியல்ன்ற பேரில், சூப்பர் ஹீரோ பண்ணி? அதான், ஆமாம், அதே தான். இப்போ காஸ் இப்போ சில பேர் வந்து ஒரு மூவி அப்படின்னா அதில் நம்ம மெயினாக பார்க்கறது வந்து ஸ்டோரி, ஓகே, ஏதாவது ஒரு பிளாட் இருந்தால் தான் அதை நம்ம டெவலப் பண்ண முடியும் வித் ஆட்ஆன்ஸ்லாம் போட்டு. ஓகே, நம்ம வந்து ஆட்ஆன்ஸை வச்சு மூவி பண்ண முடியாது, பட் ஆனால் இப்போ நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஆனால் நிறைய நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சான்னு தெரியாமையே போயிடுது. பட் அதே மாதிரி என்ன சொல்றது, பயங்கரமாக பட்ஜெட் போட்டு அவன் அதில் வேலை செய்கிற பாதி பேர் சொத்தை விற்று மூவி எடுத்திருப்பானுங்க, எதுக்கிட்ட அதெல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம ரேட்டிங் போட்டு போயிடுவோம். ஸோ நிறைய மூவி இருக்கு, D16 தமிழ்ல D16 துரோகன் 16. ஓகே, சம வைரமான கான்செப்ட், ஒரு அது நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு ஜாஸ்தி, ஏன்னா அது வந்து நேச்சுரலான ஒரு கிரைம் தான் அது. ஆமா ஆமா, நார்மலா நடக்க முடியாத விஷயம் அது. அசுரன் வடசென்னை இதெல்லாம் நார்மலா நடக்க முடியும், அதெல்லாம் யூஸ்வலாவே நான் நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் வடசென்னை பார்க்கல, ஸோ எனக்கு அதை பத்தி தெரியல. பட் நான் மீதி மீதி ரெண்டு படமும் பார்த்திருக்கேன். யா, நான் மீதி ரெண்டு மீதி ரெண்டு மூவி பார்த்தேன். அதே மாதிரி அந்த துருவங்கள் 16 நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். ஆக்சுவலி அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் அது ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. ஆனால் அதில் அந்த மெயின் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்காக வருவார். முன்னாடியே ரிலீஸ் ஆச்சுல, ரொம்ப முன்னாடி, எனக்கு எந்த இயர்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் இது பார்த்தேன், வார், அந்த ஹிந்தி பிலிம். கார்த்திக் எந்த படமும் சொல்ல நினைக்கிறேன். ஜோக்கர் வந்து ஜோக்கர் ரொம்ப எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது எனக்கு அதை பத்தி. இருந்தாலும் அந்த மூவி வந்து மத்த எதுவும் லிங்க் பண்ணாம ஸ்டாண்டலோனாவே நல்லா தான் இருந்தது மூவி. மத்த எதுவும் தெரியலன்னா கூட இது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனையே வராது இந்த மூவி பார்த்தா. எனக்கு ஜோக்கர்லாம் பார்த்துட்டு பயங்கர லிபரேஷனாக இருந்தது, என்னடா அப்பா இந்த மாதிரி கருத்துலாம் செய்யறாங்க இந்த படத்தில். அந்த கடைசியான முறை கூட பேசும்போதெல்லாம் இந்த ஆல்டர்னேட் டைப் ஆஃப் ஹியூமர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. எனக்கு வந்து இதை செஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, மற்றவங்க சிரிக்க வைக்கிறதப்ப எனக்கு இந்த மாதிரிலாம், நீங்க எல்லாம் இவங்க சிரிக்க வச்சிங்க நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க, நான் வந்து இதை பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொன்ன போதப்பா
சோ ஒரு கேரக்டர் இவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா ஒரு டைரக்டர்ன்றதுலாம் எனக்கு பெரிய ஷாக்கா இருந்தது. அண்ட் அந்த ஒரு கேரக்டருக்கு இருந்த அந்த ஆங்ஸைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் அந்த லெவல்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ஒரு சர்வேல நான் பார்த்தது என்னன்னா 1950s டு 1960s அந்த ரேஞ்சில் சைக்கோ கில்லர்ஸ் ஐ மீன் சாரி சீரியல் கில்லர்ஸுக்கு இருந்த அதே ஆங்ஸைட்டி லெவல் இப்போ ஸ்கூல் கிட்ஸுக்கு இருக்கான் அதே ஆங்ஸைட்டி லெவல். ஸோ அந்த சைக்கிள் வரணும் இப்போ பெரிய சைக்கிள் சேஞ்ச் வரணும்னா அவனுக்கு ஸ்கூலிங் இப்போ வந்து பாதி பேர் கம்மியாக ஆமாம் பிகாஸ் ஸ்கூலிங்கோட அகாடமிக் இயரோட கான்செப்ட் மாறணும் முன்னாடி இதே மாதிரி ஒரு 50-60 பேர் சொசைட்டில இருப்பானுங்க உன் கிளாஸ்ல இருக்க 50-60 பேர் கூட நீ பழகி பிராக்டிஸ் பண்ணிக்கோ. சோ அதுதான் அது ஒரு ரியாலிட்டி ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஸ்கூலுக்கும் ரியாலிட்டிக்கும். சோ கண்டிப்பா இருக்கும் இப்ப இருக்க கிட்ஸ் எல்லாம் என்ன பேசுறோனே தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. சோ நான் எனக்கு ஃபேவரட்டான படம் கேட்டிங்கல்ல டக்குனு ஞாபகம் வந்தது அசுரன் கொஞ்சம் ரியாலிட்டியா இருந்தது அந்த டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. வேற மேயாதமான் கொஞ்சம் ரியாலிட்டியா இருந்தது பாத்துருக்கீங்களா மேயாதமான். அது ஒரு ரெண்டு பேருமே பார்த்தது இல்லையா பாப்போம். அது வந்து ஒரு ஒன் சைடு லவ் லவ் வந்து ஒருத்தன் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறான் ஒரு ஒன் சைடு லவ்வோட ரியாலிட்டியாக காட்டியிருப்பானுங்க. ஸோ அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவான் ஆனால் அந்த பொண்ணை எந்த நேரத்துலையுமே தப்பாக பார்க்க மாட்டான்னு சொல்லி காட்டுவானுங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வேற அவ்வளோ நினைக்கிறேன் நிறைய படம் ஆனால் நல்லா இருந்துச்சு எனக்கு டெக்னிக் எதுவும் கிராஸ் ஆகல மைண்டில். ஓகே நோ ப்ராப்ளம் அதான் ஞாபகம் தான் நடுவு நடுவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓ அடுத்தது மேபி இதுக்கப்புறம் சத்யாக்கு எதுவும் க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா இதுதான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மூவி அப்படி இல்லைனா ஒரு சீரீஸ் ஆஃப் மூவிஸ் எத்தனை வாட்டினாலும் நான் பார்ப்பேன் எனக்கு அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு சலிச்சு போகாது அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் மூவிஸ் அப்படி இல்லை ஒரு சிங்கிள் மூவி எதுவாக இருந்தாலும் ஓகே. ரெண்டு பேரும் சத்யா அண்ட் கார்த்திக் திருப்ப முடியாது யா கார்த்திக் சரி தமிழ் ஏதாவது ஒரு படம் சொல்லு சத்யா. மே த ஃபோர்ஸ் பி வித் யூ சத்யா. கார்த்திக் எனக்கு பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரி ஒரு மூவி டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு படையப்பா ஞாபகம் வருது டக்குன்னு. ஓகே என்னதுன்னா பாப்போம் படையப்பா திருப்பி திருப்பி உட்காந்து. அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் இப்போ ரீசெண்டா மைண்ட் ஹண்டர்ஸ் பார்த்தேன் இந்த லாக்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது. அது வந்து திருப்பி லாக்டவுன்ல ரெண்டாவது உட்காந்து பார்த்துட்டேன் ரெண்டு சீசனையும் உட்காந்து. ஓகே அது கொஞ்சம் ஒரு பர்சனை எப்படி அனலைஸ் பண்றானுங்க பாத்துருக்கீங்களா இந்த மைண்ட் ஹண்டர்ஸ்? இல்ல இல்ல நான் பார்த்தது இல்ல. மைண்ட் ஹண்டர்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அனிமேனா ரிக் அண்ட் மார்ட்டியும் அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் இது ரெண்டும் பார்த்துருக்கேன் நிறைய தடவை பார்க்கலாம். ஓகே இப்போ அதான் ரிக் அண்ட் மார்ட்டி அனிமே கிடையாது அது என்ன அப்புறம் கார்ட்டூனா? அது கார்ட்டூன். ஆமா பரவாயில்ல. ஓகே இப்போ அதே க்வெஸ்சனுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணனும்னா மூவிஸ் பாத்தீங்கன்னா ஜான் விக். ஓகே தமிழ் எனக்கு வந்து எந்த மூவியுமே எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு வாட்டிக்கு மேலே பார்த்தது இல்லை. ஸோ அவ்வளோ ஐடியா கிடையாது எனக்கு. அண்ட் மறுபடியும் ஆனிமே வந்து நருட்டோ 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 ஷிப்புடன் போருட்டோ விட்டுறலாம் அதை பற்றி பேச வேண்டாம். நருட்டோ நருட்டோ ஷிப்புடன் அது ரெண்டு நான் ஃபைவ் டைம்ஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ ஃபில்லர்ஸோட ஃபைவ் டைம்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கே இவ்வளவு வயசாயிருக்கு உங்களுக்கு நிறைய சிட்காம்ஸே பார்க்காம வச்சிருக்கேன். நான் பார்த்த ரெண்டே சிட்காம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிக் பேங் தியரி அவ்வளவுதான். நிறைய நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சிலிகான் வேலி இப்போதான் தேர்ட் சீசன் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு
பயங்கரமா ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா இல்ல அது ஸ்பாயிலர் சொல்ல வேண்டியல இல்ல எதுவும் சொல்லாதீங்க ஓகே ஓகே பாருங்க ஆக்சுவலி சத்யா நீ நீ ஸ்டார்ட் பண்ணனு நினைக்கிறேன் மிஸ்டர் ரோபோட் இல்லையா பண்ண ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன் யா அந்த ரான் காஃபி அந்த எபிசோட் மட்டும் பாத்துるப்ப அந்த கான்செப்ட் பயங்கரமா ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்கும் அந்த எப்படி ஒரு அந்த கிரெடிட் பத்தி எல்லாம் சொல்வானுங்கல்ல அதுவே நான் பார்த்து இம்ப்ரஸ் ஆயிட்டேன் ஒரு ஐடியாலஜி வரது வந்திருக்கான அதே மாதிரி அந்த ஆக்டர் புரோட்டகனிஸ்ட் வந்து என்ன சொல்றது ரமி மாலிக் வந்து எலியட் ஆல்டர்சனாவே வாழ்ந்திருப்பான் அதுல அப்படியே வாழ்ந்திருப்பான் அதுல ஆமா அதுல சமய அடிப்பான் ஜெனரலா ரமி மாலிக் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுல நல்லா பண்ணிருப்பான் அண்ட் இதுலயும் பயங்கரமா பண்ணிருப்பான் போஹிமன் ராப்சடி அதுல வந்து ஃப்ரெடி மெர்க்யூரியா நடிச்சிருப்பான் அதுலயும் யா அதுலயும் பயங்கரமா பண்ணிருப்பான் ஆமா ஃப்ரெடி மெர்க்யூரி நான் அதன சொன்னேன் நான் படம் பார்த்தேன் ஆனா அது பெஸ்ட் இது ஆஸ்கர் ஃபார் பெஸ்ட் எடிட்டிங் அப்படி அதெல்லாம் தெரியல பட் அதுலயும் நல்லா நடிச்சிருப்பான் என்னமோ பேசிட்டு இருக்க ஓகே அண்ட் ஃபைனலா நீ கார்த்திக் நீங்க அனிமே பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணல அந்த டைம் டிராவல் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல நீங்க வந்து ஸ்டெயின்ஸ் கேட் அண்ட் ஸ்டெயின்ஸ் கேட் ஜீரோ ரெண்டு அனிமே இருக்கு ஐ மீன் ரெண்டும் கண்டினியூஷன் தான் அது பாருங்க அதில் வந்து இந்த டைம் டிராவல் பத்தி இப்போ இப்போதைக்கு என்னென்ன தியரி இருக்கோ அந்த தியரியை அனிமேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த அனிமே அது கொஞ்சம் என்ன சொல்றது அதை பார்த்தா மேபி அதுவே ஒரு அந்த அனிமே ஒரு தியரியா பண்ணலாம் அந்த 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 லெவல்ல இருக்கும் பிகாஸ் இப்போ இப்போ நம் நம்மளோட டைம் வந்து ஒரு ஏதோ ஒரு டைம் லைனில் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து இந்த டைம் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காமெடி பண்ணோன்னா அதுலேருந்து இன்னொரு டைம் லைன் ஃபார்ம் ஆகும் அந்த டைம் லைன் மேபி இது இப்போ இருக்கிறத விட நல்லதாக இருக்கலாம் அப்படின்னா அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் ரொம்ப மோசமாக இருக்கலாம் ஸோ அதான் நான் அந்த இன்னொரு டைம் லைன் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்ம நம்ம வந்து அந்த ஆக்ட் பண்ணும்போது அதாவது இந்த டைம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற அந்த காமெடி ஆக்ட் பண்ணும்போது நம்ம எந்த டைம் லைனில் மாறுவோம்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம நார்மலாக நல்லா இருக்கிற டைம் லைனில் இருக்கலாம் அப்படிலாம் பயங்கரமாக மோசமாக போகிற டைம் லைனில் இருக்கலாம் அதை அதை எப்படி ஐ மீன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு இல்லை அதை ப்ரெடிக்ட் பண்ணலாமா பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த அனிமே ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணுங்கள் சரி நான் ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன் யோசிச்சு வச்சேன் இதுக்காக கேட்கலாம்னு உங்ககிட்ட கண்டிப்பாக ஓகே அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இந்த சோசியல் மெசேஜ்லாம் தமிழ் சினிமாவில் எல்லாம் கொண்டு வராங்களே இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு சிம்பிளாக சொல்லணும்னா சோசியல் மெசேஜ் சொல்லலாம் பட் சொல்லிட்டு மட்டும் விட்டுறக்கூடாது ஓகே ஏன்னா இப்போ என்ன சொல்றது மேக்ஸிமம் ஹீரோ சென்ட்ரிக்கா தான் இருக்கு தமிழ் சினிமா ஸ்டோரி சென்ட்ரிக்கா இல்ல இப்போ ஒரு ஹீரோ வந்து எனக்கு இந்த மெசேஜ் இப்ப நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் வேற எடுத்துக்கிட்டேன் நான் இவங்களே ஆடியன்ஸே கண்டுபிடிச்சிருவானுங்க நான் ஃபார்மிங் பத்தி வச்சே ஆவண்டா அப்படின்னு சொல்லி என்கே காப்பான் எல்லாம் எடுத்திருக்காங்க சோ ஆனா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல ஆனா வைக்கிறாங்கல்ல அதனால அந்த ஸ்கிரிப்டும் பாதிப்படையுது என்ஜிகேல அந்த ஃபார்மிங்கோட போர்ஷன்ஸ் இல்லாம இருந்தாலும் காப்பான்ல அந்த ஃபார்மிங் போர்ஷன்ஸ் இல்லாம இருந்தாலும் மேபி படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் ஆனாலும் அதை தேவையெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க நான் வந்து அதை இந்த ஜென்ரல் ஆடியன்ஸோட முட்டாள்தனமா தான் பாக்குறேன் இவர் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லிட்டாருன்னா இவர் வந்து சோசியலி ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டாரு ரெஸ்பான்சிபிள் ஆனதுனால இவர் வந்து பாலிசி வந்தா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை அது எனக்கு எப்படி படுதுன்னா நான் வந்து இப்போ அதான் நீங்க வந்து ரொம்ப ஜென்ரலா சொல்லிட்டீங்க எனக்கு அவ்வளவு ஜென்ரலைஸ்டா ஐடியா அவ்வளவு கிடையாது பட் நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்துருச்சு அந்த படம் வந்து அதான் ஸ்டோரி ஏதோ வேணுமே நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியே ஆகணும்னு யாரோ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி அந்த ஸ்டோரி வந்துடுது அவுட்கம்ல அதனால் இப்போது இதே ஸ்டோரியை வச்சு நல்லா ஏதோ ஒரு ஃபிலிம் எடுத்தால் அவங்க யோசிப்பாங்க இப்போ நம்ம எடுத்தாலும் நம்மளது இது இதே மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற இதில் சில பேர் எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்து ரிலீஸ் ஆச்சுனாலும் நிறைய பேர் என்ன அது அதே கான்செப்ட் தானே அதான் பார்த்துருவோமே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஒரு செலிப்ரிட்டியை வச்சு ஒரு ஸ்டோரியே ஸ்டோரின்னு சொல்ல முடியாது அதுக்கு வேறு பேர் என்னன்னு தெரில ஏதோ ஒரு கான்செப்டே இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஒரு டெபு ஆக்டரை வச்சு நல்ல ஸ்டோரி எடுக்கலாம் அதான் பட்ஜெட்டும் குறைஞ்சிரும் படமும் கொஞ்சம் அந்த புது ஆக்டருக்கும் ஒரு லீடு கிடைக்கும் சத்யா எதுவும் சொல்லலை அமைதியாயிட்டாரு
சோஷியல் மெசேஜ் மூவில இருக்கலாம் நான் சோஷியல் மெசேஜே முடியாது கரெக்ட் சாட்டன் சீபர் சொல்ல அவ்வளவுதான் ஒரு கான்செப்ட்ல ஒரு ஃபிலிம் வந்துச்சுனா அவ்வளவுதான் அத அப்படியே கிளிஞ்ச் பண்ணி உட்கார்ந்துறாங்க இந்த இந்த கான்செப்ட் தான் இன்னும் வரப்போ 3 வருஷத்துக்கு எடுக்கும் ஏன்னா பேக் ரொம்ப முன்னாடி வந்து நினைக்கிறேன் நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு எனக்கு சரி ஓகே இந்த சோஷியல் மெசேஜஸ் படம் எடுக்கிறது கூட பரவாயில்ல அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஏன்னா என்னடா இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லிட்டாரு ஏன்னா நல்லா நான் வந்து நட்பே துணைன்னு ஒரு படம் வந்தா இல்ல அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து ஹிப் ஹாப் படம் ஒன்று ஏதோ ஒன்று வந்து யார் பேர் மறந்து போச்சு அவன் அதே அதே ஷார்ட் பிலிம் தான் எனக்கு அந்த படம் சுத்தமா பிடிக்கல நான் பார்த்துட்டு வந்து கழுவி கழுவி ஊத்துனேன் படத்தை காலேஜ்ல எல்லாத்தையும் அப்புறம் பசங்க எல்லாம் போனானுங்க ஒரு 20 பேர் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வந்துட்டு பயங்கரமா இது படம் ஆகும் சீன் போட்டானுங்க எனக்கு அந்த படம் சுத்தமா செட் ஆகல என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க படத்தான்ட்டு சோ அவனுக்கு நான் என்னடா எப்படி சப்போர்ட் பண்றீங்களேன்னு கேட்டா என்னடா எவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காரு கடைசியா அதுக்குள்ள நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நான் வந்து இதே கான்செப்ட இந்த ஹாலிவுட் படம் கூட ஒன்று பார்த்தேன் பாய் ஹுட்னு நினைக்கிறேன் படம் பேரு ஒரு சின்ன பையனை வளர வச்சு அவன் வந்து ஒரு 10 இயர்ஸ்ல இருக்கும்போது அப்புறம் ஒரு 11 இயர்ஸ்ல இருக்கும்போது அப்படியே ஒரு 10-15 ஒரு 4-5 வருஷம் கிட்ட எடுத்தாங்க அந்த படத்தை அந்த பையனை வளர வச்சு அந்த பையன் வளரணுன்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு போட்டிருந்தானுங்க அதுக்கு வந்து கீழே அதுக்கும் சப்போர்ட் பண்றானுங்க என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்திருக்கானுங்க அது எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்லுவேன் சோ கஷ்டப்பட்டோ இல்ல ஒரு மெசேஜ் சொல்லியோ ஒரு படம் எடுத்துட்டா அந்த படத்தை பிடிக்கலன்னு யாருமே சொல்லக்கூடாதா அது என்ன கான்செப்ட் அது எப்படி பாக்குறீங்க சோஷியல் மெசேஜ் ஒருத்தன் சொல்லாததுக்காக அவங்க சப்போர்ட் பண்றது தப்புதான் செகண்ட் கான்செப்ட் சொல்ல தெரியுமா ஒருத்தன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான் அதனால வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றது அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்போம் அவன் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்கான் ஒருத்தன் வளரணும் இருக்காங்க அவன் இட்டு மாதிரி பண்ணான் இட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்க கேஷ் பண்ணுது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பெரிய கேஷ் குடிச்சாங்க வீட்டுல இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அதுக்கு பதிலாக அவனையே வந்து வெயிட் பண்ணி வளர்ந்துட்டு எடுக்கிறாங்க சோ இந்த வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரியான விஷயம் கிடையாது சோ இதுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுங்க ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து புதுசு கான்செப்ட் சொல்ல மாட்டாங்க இந்த அவங்க ஒரு மெடிக்கேஷன் இருக்குல்ல ஒரு மூவி தானே ஒரு 10 இயர்ஸ் உட்காந்து பிலிம்காக பேஷண்டா ஓகே
இந்த கேரக்டர் தான் தேவை, இவன் தான் பர்ஃபெக்டா போர்ட்ரே பண்றாங்க, நான் எழுதின ஸ்கிரிப்ட இவன் நான் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எந்த கேரக்டருக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மொழி பண்ணி எடுக்கிறான். அது பெரிய விஷயம். அது நான் அந்த மூவி பாக்குறேன், எனக்கு ஸ்டோரி தெரியாது, அது ஸ்டோரி மட்டமா இருந்தாலும் அதோட ஒரு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். நீ சொல்ற நல்லா இருக்கும்னா சொல்லி ஆகணும் இல்ல, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்கிறதுக்கான அப்ரிசியேஷன் இருக்கணும். நீ மூவினால எப்படியெல்லாம் காரியம் எடுத்து போலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு உட்காந்து ஒரு 500 பேர் 600 பேர் ஒன்னா உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட விசுவலைஸ் பண்ணி இந்த இந்த மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு கான்செப்ட் சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல சொன்னது எல்லாம் ஒர்க் ஆகும். அந்த ஃபிளாஷ்பேக் துணி செகண்ட் ஆஃப்ல வச்சு இப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஹோல் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும். இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்டிங் வச்சு இவ்வளவு ஆக்டர்ஸ் எல்லாம் அடிச்சு இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். மெயினா சொன்னதான் ஒரு 10 இயர்ஸ் ஒரு காஸ்ட் மொத்த காஸ்டும் 10 இயர்ஸ் அவங்களோட டோட்டல் லைஃப் இருக்கு. அதுக்காக விஷயம் காட்சி நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணுவோம். ஓகே, அதான் இப்ப சத்யா என்ன சொல்ல வரான்னா எல்லா மூவிலையுமே என்ன சொல்றது எல்லாருமே அவங்களோட அவங்களோட ஒர்க் வந்து பயங்கரமா தான் பண்ணியிருப்பாங்க. சில மூவிஸ்ல அவங்களோட ரிசோர்ஸஸ்க்கு நல்ல அவுட்கம் இருக்கும், சில இதுல அவங்க ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான். பட் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸ் தான் எல்லா மூவிஸ்லயுமே. புரியுது. இப்போ நம்ம இந்த மெசேஜ பத்தி பேசினதுனால நான் ஒன்னேன்னு சொல்ல வருது என்னன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த மூவில இந்த பெஸ்ட் மெசேஜ் இது இதுதான் நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்குது டெய்லி நடக்கும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு மூவி வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். யாராவது பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக அந்த மூவி தான் என்ன சொல்கிறது பெஸ்ட் போர்ட்ரேட் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு 70% ஆஃப் ஹியூமன்ஸ் இன் வேர்ல்டு. அதுதான் நான் அந்த மாதிரி தமிழ் ஒரு படம் சொல்லுவேன்னா நான் விசாரணை சொல்லுவேன். விசாரணை நான் பார்த்தது இல்லை இல்லை பாருங்க, ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு படம், அடர்த்தியான சொல்ல விட ஒரு 4 நாளைக்கு அந்த பாதிப்பு நமக்குள்ளே இருக்கும். அந்த படத்தை பார்த்தா வெற்றிமாறன் படம் தான். அதான் என்ன சொல்றது ஒரு போலீஸ் பத்தி போலீஸோட புரூட்டாலிட்டி பத்தி நிறைய இருக்கும். அதுல ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன் வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்குள்ள போனா எப்படிலாம் கஷ்டப்படுவான் அந்த சிச்சுவேஷன்ல நம்மளை யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எடுத்திருப்பாரு. சரி, வேற ஏதாவது குவெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? பாய்